எத்தனை வண்டி அடியா? நான் வந்து பைக் ஸ்கூல் மட்டும் சில வீடியோஸ் போடலாங்கிறேன். இந்த தப்பு ராஷ்மண்ட் இப்போ இதாக போடுறோம் அப்படின்னா, இது வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய 14 கார்கள் லாரி தவறுனால நிறைய உயிர்களாயிருக்கு. அதனால் இந்த சின்ன கிளிப்ஸ் வந்து எனக்கு கிடைச்சத போடுறேன், பாருங்க. இது இந்த இது வந்து நான் 1 மந்த்துக்கு முன்னாடி நடந்தது. ஏன் போடுறேன்னா, மக்கள் கொஞ்சம் அவேராக இருக்கணும் அப்படின்ட்டு தான் நினைச்சு போடுறேன். பட் ரொம்ப மோசமான ஆக்சிடென்ட். நான் இப்போ லாஸ்ட் வீக் வந்து அந்த சைட் போயிருந்தேன். இந்த ரோடு வந்து ஒரு ரோடு பிளாக் பண்ணி வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. சுத்தமாக வந்து அந்த ரோடே வந்து அங்கேருந்து வர ரோடு சின்ன ரெஃப்ளெக்டர் வந்து போட்டுட்ருக்குறாங்க. தயவுசெய்து தருமபுரி சைட்லேருந்து வர, ஏன்னா அதுதான் மேட்லேருந்து வர இது நைட்லேருந்து வர இது தேசியது வர வண்டிங்க. யாராக இருந்தாலும் கொஞ்சம் லாரி இருந்தாலும் சரி, பஸ் இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பார்த்து வாங்க, மெதுவாக வாங்க. இந்த ஆனால் அவங்க வந்து என்ன போட்டாலும் வண்டி அது என்ன வச்சு வேகமாக தான் வருவீங்க. இருந்தாலும் நம்மளுடைய வண்டி வீடு நம்மளுடைய இது. ஸோ தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து வாங்க, ஏன்னா இந்த இப்படி வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அது அதுலேருந்து இவங்கெல்லாம் என்ன சூழ்நிலை இருந்திருப்பாங்க, எப்படி இருந்திருப்பாங்க பாருங்கள். இந்த லாரி வந்து அங்கேருந்து வந்தது இந்த இறக்கத்தில் வந்ததுனால பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லணும், வந்து விட்டு இது பண்ணிட்டாங்க. ஒரு உயிர் போனாலும் உயிர் தானே. ஸோ எல்லோரும் கொஞ்சம் அந்த தருமபுரியிலேருந்து வர டோக்கு தண்டி வரப்போ அந்த சொப்பூர் கணவாயில் வரப்போ கொஞ்சம் பார்த்து வாங்க. வண்டி எது இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஒரு 100 மீட்டரில் 100 அடி வண்டி தெரியாதா? ஹலோ, பிரேக் பிடிக்கல அப்படின்ட்டு ஸ்லோ பண்ணியிருக்கலாம். ஸ்லோ பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சேதாரம் குறைஞ்சிருக்கும். பட் அந்த இதுலேயே அப்படியே விட்டுருக்குறாரு. ஏன்னா வண்டி போனால் ஸ்டேட் ரோடாக வண்டி இருக்கா இல்லையா, என்ன ஒரு வண்டி வாங்க நின்றுட்டு இருக்கா போயிட்டு இருக்கான்னு தெரியும். கொஞ்சம் பார்த்து தான் வந்திருக்கலாம். ஸோ இன் ஃபியூச்சர் இந்த மாதிரி நடக்காத மாதிரி பார்த்துக்கலாம். என்னதான் போலீஸு மக்கள் கலெக்டர் எல்லாம் வந்து இது பண்ணாலும் அங்கே அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா கோஸ்லோ கோஸ்லோ ஸ்பீக்கர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போனப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நான் அடுத்த வீடியோவில் போகிறோம். ஏறி டூவீலர் போகிற ரோட்டில் போயிட்டு இருக்கிறான். முன்னாடி போனா கொஞ்சம் பார்த்து வாங்க, லைக் பண்ணுங்க.